அன்பாக இருந்தால் அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிபி கோவக்காய் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து இதுக்கு வந்து மசாலா நம்மளே ரெடி பண்ணிக்கலாங்க. வெறும் கடாயில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். அது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஒரு தடவை நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதையும் சேர்த்து விட்டுட்டு இது எல்லாமே ஈக்குவலாக ஒரே மாதிரி செவந்து வர வரைக்கும் நல்லா வாசனை வருங்க, அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. அடுத்து வந்து நம்ம அந்த கோவக்காயை வந்து தனியாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. இந்த கோவக்காய் வந்து நமக்கு நல்லா வதங்கணும். நான் வந்து நீல வாக்கில் அப்படி கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் சேர்த்துருக்கேங்க. இதை வந்து அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுட்டு நல்லா இது வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. கலந்து கொடுத்துக்கிட்டு இடையில வந்து இந்த கோவக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. அது கொஞ்சம் நேரத்திலே கலர் வந்து நல்லா இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்துடும். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த கோவக்காயை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மிச்சமாக இருக்கக்கூடிய எண்ணெயில் நீளமாக நறுக்கிய வெங்காயம், அது கூடவே கருவேப்பிலை, இது ரெண்டுமே சேர்த்து விட்டுட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு தட்டிட்டு இதில் நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துருக்கேங்க. அப்புறம் இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடியது, இந்த கோவக்காய் வந்து புளிப்பு அதிலே வந்து நமக்கு இருக்குங்க. அதனால் தக்காளி வந்து நம்ம அளவாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோ பியூரியும் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலா பவுடரை சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. இதுவும் சேர்த்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த கோவக்காயை இதில் வந்து சேர்த்துடலாம். இது எல்லாமே சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கோவக்காய் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாதுங்க. எண்ணெயில் என்ன காரணம்னா ஆல்ரெடி அது வெந்தது தான். ஒரு தடவை கலந்து விடுங்க, அதுவே போதும். அடுத்து இது இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துடலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன். இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்துக்கணும். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம கோவக்காய்க்கு சேர்த்துருந்தோம் இல்லையா, இப்போ கிரேவிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மிதமான சூட்டில் வேக வைக்கலாங்க. இப்போது சரியாக 2 நிமிஷம் ஆயிருக்கு. நான் மிதமான ரொம்பவே கம்மியான தீயில தான் வேக வச்சுருந்தேன். இந்த கிரேவி நமக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சரில் வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வேர்க்கடலை, அதாவது வறுத்த வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை பவுட்ரு இந்த கிரேவிக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. அதனால் இந்த வேர்க்கடலை பவுட்ரு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதை மூடி போட்டுட்டு ரொம்ப வேணாங்க, ஒரு 50 செகண்ட் மட்டும் நம்ம வந்து இதை மூடி போட்டுட்டு வேக வைக்கலாங்க. அதுவும் ரொம்பவே குறைவான தீயில. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான கோவக்காய் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்பாத்தி, தோசை, பூரிக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஒன்ஸ் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசசாதம், இப்படி எதுவாக இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்பவே செய்கிறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும். நம்மள நிறைய பேர் கோவக்காய் வாங்கினாவே பொரியல் தாங்க செய்வோம். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம். நன்றி.